சார் லைட் இங்கே இருந்து லைட்டு போடுவார். டே சார் சேலஞ்ச் கேம்ஸ் கேம்ஸ் ஆகிட்டு அவங்க போடுவாங்க இல்லையா அதே மாதிரி ரேசர் ஷூ ஃபுல்லாக லைட்டு அழகாக வந்து அந்த பவுண்டு நல்லா இருக்குது இல்லை ஈவினிங் நாங்கள் வந்து இந்த பிளேஸை பார்த்ததை விட இப்போ வந்து பார்க்குறதுக்கு தாங்க செம்ம சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக லைட்டிங்கு, கலர் கலரான லைட்டிங், அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரேசர் லைட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபவுண்டன், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய க்ரௌடும் வந்து இப்போ தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த மெயின் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 to 8 அந்த டைமிங்கில் வச்சுருக்காங்க போல இருக்குது. கடை இருக்கு பாருங்க, வாங்க அங்கே கடை இருக்குல்ல அது பார்த்துக்கோங்க. இது ஒரு டிவி மாதிரி தான். ஓகே, இங்கே வந்து கரீஃப் சீசனை வந்து வரவேற்கிறாங்க. ஈவினிங் வந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளை தவிர மற்ற எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா கடையும் ஓப்பனில் தான் வச்சுருக்குறாங்க. நானும் ஒரு சில கடைகள்லாம் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த ஸ்ட்ரீட்டோட லைட்டு தாங்க சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பாருங்கள், சினிமா ஷூட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கடை இருக்குது, கவரிங் கிடையாது.
சைனீஸ் தான் கொடுத்துருக்கேன். ஷூ கடை, மணி கடை, அந்த மேக்ஸி ட்ரெஸ் கடை, இந்த மாதிரி லேடிஸ்க்கு பொறுத்த அவங்களுக்கு கரீஃப் சீசன் வந்தாங்கன்னா இவங்க இந்த லேடிஸ்லாம் இங்கே வந்து அழைச்சிட்டு வந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க போல. ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸை பார்க்குறது ரொம்ப ரேராக இருந்ததுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓமானிஸ் அந்த அதர கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் பார்க்க முடிஞ்சுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்க தான். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு அந்த ஷாப்பை சுற்றி அப்படியே வந்தாங்க. குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாலேயே அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக ஆச்சரியமாக இருந்தது, பட் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓரிடோ வேட போல் எல்லாமே இருக்கு. I'm dead, but everybody calls me.
ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம், அதாவது இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடியறதுக்கே 10:00 மாதிரி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறமும் ஃபர்தராக வந்து ஒரு 1 hour போல் வந்து உங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் மாதிரி அந்த ஸ்டேஜில் போடுவாங்க போல் இருக்குது. பட் நாங்களாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் 10:00 வந்து வெளியில் வந்துட்டோம். பட் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கோடு நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் 10:00 வரைக்கும் இருந்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. டெய்லியுமே இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க போல். நம்மளுக்கு வந்து டைம் இருந்தால் வந்து டெய்லியுமே வந்து பார்க்கலாம். டெய்லி வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கலிங்க. ஆனால் 4th day வந்து பார்த்தோம். வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து அப்படியே அந்த கிரவுண்டை சுற்றி வருவாங்க இல்லையா, அதுதான் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உயரமான மனிதர்கள் வருவாங்கன்னு சொன்னல்ல, எப்படி கொண்டு நடக்கிறாங்க.